அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். ஜஸல்லாஹு சையிதுனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அன்னா கைரம் பிமா ஹுவா அஹ்லுஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வ ஹுதுல் உக்தத்தம் பில் லிஸானி வ யஃப்கஹு கௌலி. اللهم صل على محمد عدد خلقه، اللهم صل على محمد رضا نفسه، اللهم صل على محمد إذنة عرسه، اللهم صل على محمد مداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه، سبحان الله وبحمده رضا نفسه، سبحان الله وبحمده إذنة عرسه، சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. ரப்பனா அரினா மனாசிக்கனா வத்துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ஃபி ஐனிஹி ஸகீரன் வ ஃபி ஐனி நாஸி கபீரா கைனு ஸப்பிஹுக கஸீரா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. اللهم انا نسالك الهدى والتقى والنقى والعفاف والغنى. اللهم زدنا ولا تنقصنا. اللهم ارزقنا حلالا طيبا وعملا صالحا. اللهم اعز الاسلام والمسلمين المبتدية والمشركين. اللهم إنا نعوذ بك من شر اليهود والنصارى والمجوس وشر الغير مسلمين. اللهم فوفض الإسلام والمسلمين، بارك الإسلام والمسلمين رزقا واسعا للإسلام والمسلمين. كيف الرحيل بلا زاد إلى وطن لا ينفع المرء في غير تقواه من لم يكن زاده تقوى وليس له يوم القيامة عذر عند مولاه. كيف الرحيل بلا زاد إلى وطن لا ينفع المرء في غير تقواه. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. صلاة والسلام அலைக யா சையதி யா ஹபீபி யா ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். أعوذ بالله من شر الشيطان الرجيم وبفضل بسم الله الرحمن الرحيم. بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وسلم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا.
وقال النبي صلى الله عليه وسلم أكثر الصلاة على نبيكم كل يوم جمعة فإني أشهدها منكم في كل جمعة. وقال تعالى يا أيها الذين آمنوا لا تلهيكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وقال النبي صلى الله عليه وسلم إن أردتم عيش السعداء وموت الشهداء ونجاة يوم الحشر وظل يوم الحر والهدى من الضلالة أديموا قراءة القرآن فإنه كلام الرحمن وحسن من الشيطان الرجيم وريحان في الميزان. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு இன்றியமையாத வாழ்க்கையின் சீர்திருத்தங்கள் அடிப்படைகளாக கொண்டவைகளாக அமைத்து அதனுடைய அடிப்படையின் கீழ் வெற்றி வாகை வழங்கக்கூடிய மகத்துவமிக்க அருள்மிக்க குடைகளையெல்லாம் நம்மின் மீது அல்லாஹ் சொரிய செய்திருக்கின்றான். அவ்வரிசையிலே ஒன்றுதான் அவனது அல்மலையாம் கலாமுல்லா குர்ஆனுல் கரீம் ஃபுர்கானுல் ஹகீம் என்ற பொதுமறை, முழு உலகத்திற்கும் ஏற்ற திருமறையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனுதினமும் ஓதுவதற்காக அதன் அடிப்படையிலே அமல் செய்வதற்காக செயல்பாடு திறன்களை பெருக்கிக் கொள்வதற்காக நமக்கு கிஃப்ட் அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். இஸ்லாமியர்களாகிய நாம் நம்மிலே எத்தனை பேர் குர்ஆனை விளங்கி ஓதி அதனுடைய அடிப்படையின் கீழ் அமல் செய்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். குர்ஆனை ஓதி நன்கு கற்று அதனுடைய தாத்பரியம் அர்த்தம் தெரியவில்லையானாலும் அரபி பாஷையிலே அழகாக ஓதக்கூடிய தெய்வீக சக்தியின் அருளை பெற்ற குர்ஆனை ஓதுவதற்கு தகுதியுடைய ஆண்களும் பெண்களும் கூட எத்தனை பேர்கள் நாம் குர்ஆனை அனுதினமும் ஓதக்கூடியவர்களாக நமது வாழ்க்கையிலே பழக்கமாக எடுத்திருக்கின்றோம். குர்ஆன் என்றாலே ஒரு மலப்பு, பேரை சொன்ன உடனே நமக்கு ஒரு மலப்பாக வந்துடுது. ஆம், உண்மைதான். அல்லாஹ் ஒரு அருள்மறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அரதுனல் அமானத்த அல சமாவாத்தி வல் அருள் ஃப அபைன ஐ யஷ்ஃபக்ன வ ஹமலஹல் இன்சான் இன்னஹு கான வலுமன் ஜஹூலா. நாம் இந்த பொதுமறையாம் அருள்மறையை கலாமுல்லாவை மனித சமுதாயத்திற்கு இறக்குவதற்கு முன் மலை மடு கடல் திடல்
மரம் செடி கொடி கடல்வாழ் பச்சை இனங்கள் இவைகளுக்கு நாம் இந்த குர்ஆனை அருளுவதற்காக வேண்டி முயற்சித்து இறக்கி வைப்போமா என்று கேட்ட பொழுது அவைகளெல்லாம் மறுத்துவிட்டது. ரப்பே, எங்களால் அதை ஏற்று ஓதுவதற்கு அமல் செய்வதற்குண்டான சக்திகள் குன்றியதாக இருக்கு, நீ எங்களை மன்னித்து விடு, எங்களின் மீது அதை பாரமாக சுமத்தி விடாதே என்று கேட்டது. ஆனால் வஹமலகல் இன்சான், மனித இனம் அதை சுமந்தது. மனிதர்கள் அந்த குர்ஆனை சுமந்து ஏற்றுக்கொண்டார்கள். மனிதன் என்று சொன்னால் மனிதனுடைய இன்ன ஒரு பிரிவு ஜின்னு ஏற்றுக்கொண்டது. அபைன, மற்றதெல்லாம் மறுத்த போது மனித ஜின் இரு கூட்டமும் ஏற்றுக்கொண்டது. இன்னஹு காணவலு மன் ஜஹூலா, அந்த குர்ஆனை ஏற்று பெற்று கொண்டதை தவிர விளங்காத மடையர்களாக இன்றைக்கு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பேரம்பேத்தை எடுத்த ஒரு தாயை பார்த்து, உங்களுக்கு குல்ஹுவல்லா சூரா தெரியுமா? தெரியாது. இன்னத்தை நான் தெரியுமா? தெரியாது. குர்ஆனிலே ரொம்ப சிறிய சூரா வல்லாசிரி தெரியுமா? தெரியாது. எங்கள் அம்மா என்னை ஓத வைக்கலை. அப்போது இஸ்லாத்தை பேரம்பேத்தி எடுத்து முப்பேத்திகளுக்கு இடையில் வாழக்கூடிய அந்த பெண் தாய் ஓத தெரியாது என்று கூறுகின்ற பொழுது அவருடைய கணவருக்கு எப்படி தெரியும்? அவர் ஈன்ற பிள்ளைகளுக்கு எப்படி நல்லொழுக்கங்கள் கற்றுக் கொடுக்க முடியும்? இந்த கூட்டுகளெல்லாம் ஷைத்தானின் கூடாகிய அந்த கரும் ஷைத்தானின் அந்த கூட்டோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாகத்தான் இந்த டிவியை வைத்து கும்மால் அடித்து சிரித்து வாழுகின்றார்கள். தனக்கென்று ஒரு சிரமம் ஏற்படுகின்ற பொழுது ஆஹா அப்சூஸ் கைசேதம் என்று நினைக்கின்றனர். அடுத்த கட்டம் தனக்கு என்று ஒரு நோய் ஏற்படுகின்ற பொழுது கடைசியாக இளிச்சமாய அஜரத்து கிடைச்சான், அஜயத்தில் போய் ஓதிட்டு வா. இனித்திற்குரியவர்களே, காசு இருக்கும் வரை நம்முடைய கண்கள் எல்லாம் மூடி திரை போடப்பட்டு விட்டது. காசின் மூலமாக மருத்துவத்தின் மூலமாக ஷிஃபாவில்லை, ஷிஃபா இல்லை என்று சொல்கின்ற பொழுது குர்ஆனை நாடுகின்றது. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நாம் குர்ஆனில் ஓதியாவது ஆயாத்துக்களின் மூலம் ஓதப்பட்ட அந்த நீரை அருந்தினால் ஷிஃபா கிடைக்கும் என்று? ஆம். எந்த நன்னூலும் அரக்கர்களும் மறுக்க முடியாத ஒரு ஆணித்தனமான ஆயத்தை ஹக்குல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வநுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபா. நாம் குர்ஆனில் மருத்துவ கூடத்தை இறக்கி வைத்திருக்கின்றோம். அந்த மருத்துவ கூடம் என்ன தெரியுமா? ஷிஃபா. உங்களுடைய உடலுக்கு தகுந்தவாறு அந்த குர்ஆனின் ஆயாத்துக்களை ஓதி அதிலே ஊதி அந்த நீரை அருந்துகின்ற பொழுது, அல்லது உங்கள் மீது ஷிஃபாவிற்குரிய ஆயத்தை ஓதுகின்ற பொழுது அங்கே ஷிஃபா கிடைக்கும் என்று சொல்கிறான். மருத்துவத்தால் கைவிடப்பட்டவர்களும் மரணத்தால் துடிப்பவர்களும் சிரமத்தால் தன்னை அழித்து கொள்வதற்கு முயல்கின்றவர்களுக்கும் கடைசி இந்த மும்முனையுடைய மக்களுக்கும் இந்த குர்ஆனை தவிர வேறு கதி இல்லை என்பதை குர்ஆனின் ஆயாத்தின் மூலமாகவே அல்லாஹ் நமக்கு சான்றளிக்கின்றான். இதை எந்த தோராந்துரத்தையும் பிரிவினனும் ஏற்றுக்கொள்வதிலிருந்து விலக முடியாது. எனவே குர்ஆனுல் ஹக்கீம் கலாமுல்லா, அந்த கலாமுல்லாவும் குர்ஆனுல் ஹக்கீமும் நமக்கு வெற்றி வாயை சூடக்கூடியது என்று நாம் அலிஃப் லாம் மீம் இருந்து அன்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் 6666 ஆயாத்துக்கள் கொண்ட இந்த கலாமுல்லாவை தினமும் ஓதுவது நமக்கு ஃபர்லாக அல்லா அமைச்சு கொடுத்துருக்கான். நிறைய பேர் தொழுத மட்டும் ஃபர்லும்னு நினச்சிருக்காங்க. இல்லை, இஸ்லாத்தின் அத்தனை கடமைகளும் வலியுறுத்தப்படுவதெல்லாம் ஃபர்லாக அமைந்திருக்கின்றது. தர்மங்கள் கூட ஃபர்ல் தான்.
சதக்கா என்பதும் கூட ஃபருளு தான். குர்ஆன்ல அல்லாஹ் எதை நீ கொடுன்னு சொன்னானோ அது பூரா கட்டாய கடமை, ஃபருளு வந்துடுது. அப்போ ஃபருளாக்கப்பட்ட கடமை என்ன என்பதை ஒரு இஸ்லாமிய நன்னூலான ஆணும் பெண்ணும் விளங்கவில்லை என்று சொன்னால் இவர்களுடைய ஈமானின் தரம் இந்த உலகத்தில் எவ்வாறு அறிந்து வாழ முடியும் என்பதை நீங்கள் உணரணும். விவசாயத்திற்கென்று ஒரு முறை இருக்கு, அறுவடைக்கென்று ஒரு முறை இருக்கு, வித்துக்களை பாதுகாத்து மறுபடி மண்ணுக்குள் செலுத்துவதற்கும் ஒரு முறை இருக்கு, நாம் உண்ணுவதற்கும் சமைப்பதற்கும் ஒரு முறை இருக்கு, நாம் கழித்து விட்டு சிறுநீர் அல்லது மலம் கழித்து விட்டு கழுவுவதற்கும் ஒரு முறை இருக்கு. ஒருத்தன் உண்டி பக்கம் வேண்டான், ஆனால் அவன் சொல்கிறான் ஏன் ஓட்ட எங்கே வேண்டாலும் நான் கழுவலாம் அப்படின்னு வாயில் கழுவுவான். வாயில் கழுவுனாண்டா இவனுக்கு சுத்தமாகுமா? அப்போ அதற்குன்ற ஒரு முறை. இதை சொல்ல போனால் அஜர்த்தி இதெல்லாம் சொல்கிறாரு, இதை விட உங்களுக்கு விளக்குவதற்கு எளிதான வழி இல்லை. ஏண்டா நீங்கள் தெரிந்து நடித்தவர்களாக இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இந்த தெரிந்து நடித்தவர்களாக வாழ்வதன் காரணமாகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சும்முன் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். அவர்கள் ஊமையர்கள், குருடர்கள், செவிடர்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லையே, பேசுகிறாங்க, கேட்குறாங்க, பார்க்குறாங்க. இவங்களை பார்த்து தான் அல்லாஹ் சொன்னான். உண்மையான குருடர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லலை. இப்பேற்பட்ட நடிப்பிற்குரிய நாடகம் நடிக்கக்கூடிய ஆணும் பெண்ணையும் பார்த்து சொன்னால் அவருடைய வாயும் கண்ணும் காதும் குருடு. ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் ஒரு காலமும் சத்தியத்தை சொன்னால் மீண்டு வரமாட்டார்கள். இவர்களுக்கு ஒரு உதாரணம், அவுக்க செய்யிபிம் மின சமா, வானிலிருந்து மண்ணை நோக்கி நீர் வருகின்றது. மலை, மலையின் மீது வஸ்துக்களின் மீது படித்திருக்கின்ற தூசியின் மீது அந்த நீர் விழுகின்றது. உடனே அந்த வஸ்துவில் பட்டிருக்கக்கூடிய தூசி நீரின் மூலமாக கழுவப்பட்டு சுத்தமாகின்றது. அதேபோன்று இவர்களுடைய உள்ளங்கள் இருட்டடித்து குருட்டுத்தன்மையில் இருக்கின்ற பொழுது உபதேசத்தின் மூலமாக தெளிவு பெறுகின்றது. ஆனால் லா எரிஜியவுன், அவங்க மீள மாட்டாங்கன்ட்டான்லாம், அல்லது மின்வெட்டி போல் வானத்தில் மின் வெட்டுகின்ற பொழுது அது விரைவில் அந்த ஒளி மறைவதை போன்று இவர்களுக்கு என்ன ஹிதாயத்தை சொன்னாலும் அவர்கள் அதன்படி நடக்க சொன்னாலும் அவர்கள் நிமிஷத்தில் அதை விட்டும் மறைந்து விடுவார்கள். எவ்வளோ உதாரணம் சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த குர்ஆனுல் கரீம், குர்ஆனுல் ஹக்கீம், கலாமுல்லாஹ் மனித இனத்திற்கு மாபெரும் வெற்றி வாங்கை சூடக்கூடிய ஒரு மகா மகத்துவமிக்க வேத கிரந்தமாக இந்நூலை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆக்கி நம்ம கையில் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? நாம் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பணத்தாலும் சுய வாழ்க்கையாலும் இந்த உலகத்தின் சிற்றின்பமான ஆணும் பெண்ணும் அந்த உறவின் மூலமாகவும் நாம் மகிழக்கூடிய நிலை கூட குர்ஆனை கையில் ஏந்தி சில வரிகள் ஓதுகின்ற பொழுது கூட அந்த குர்ஆனை பார்த்து முத்தமிட்டு கண்களால் அப்படியே நாம் அணைத்து நெஞ்சின் மீது அணைத்து முத்தமிட்டு கலாமுல்லா கலாமுல் ஹக்கீம் கலாமுல்லா என்று நாம் சொல்லுவதற்குண்டான வழிவகை இல்லை என்று சொன்னால் இந்த குர்ஆனின் மகத்துவத்தை மாமடையர்களாகிய உலகத்தின் கண் மண்டியிட்டு இவ்வுலகத்தின் மடியின் மீது மாளிகின்ற ஆண்களும் பெண்களும் நிறைந்திருப்பதை பார்த்து நாம் ஆச்சரியப்படும் நிலையில் இருக்கின்ற வாழ்வுதான் இந்த துன்யா. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தன்ஸீலும் மிர் ரப்பிர் ரஹீம். ரஹ்மான் இல்லைங்க, ரஹ்மான் இவ்வுலகத்தை தழுவியது, ரஹீம் அவ்வுலகத்தை தழுவியது. அவ்வுலகத்தை தழுவிய ரஹீமிடத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது குர்ஆன்.
தன்ஜீலு மிர் ரப்பிர் ரஹீம், நஸல பிஹி ரூஹுல் அமீன். எத்தனை ஆயத்து வேணும்? அப்போ இந்த குர்ஆனை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு மதித்து நடக்குகின்றதா? ஒரு தெருக்களிலே ஒரு 40-50 வீடுகள் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த தெருக்களிலே 40-50 வீடுகளில் 2 வீடுகளிலேயாவது குர்ஆன் ஓதப்படுகின்றதா என்பதை கணிப்பதுதான் இங்கு வருத்தமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கின்றது. எல்லா வீட்லையும் குர்ஆன் இருக்கும். காரணம், எளிதாக கடையில் வாங்கிடலாம். போனவனே முதல் காலமான உஸ்மான கனியர் அலி அல்லாஹ்வுடைய காலம் மாதிரி எலும்புலையும் பண ஓலையிலையும் மட்டையிலையும் ஓலையிலையும் இல்லை, எழுத்து பேப்பரில். போனவனே 200 ரூபா முதல் 1000 ரூபா 5000 ரூபா 10000 ரூபா வரைக்கும் உண்டான அச்சுகளுக்கு அந்த தகுந்தால் போல் உள்ள எழுத்துக்களை குர்ஆனை நாம் வாங்கிடலாம். வாங்கினாலும் இது திருமணத்தின் போது, கல்யாணத்தில் பரக்கத்திற்காக கொடுக்கப்படும் சீதனம் தானே தவிர ஓதுவதற்குண்டான ஒரு மாபெரும் மாற்றம் இல்லை. யாரை பாருங்க, பரக்கத்துக்கு முதல் அந்த குர்ஆன் எடுங்க. பரக்கத்து கிடைக்குங்க, ரஹ்மத் இல்லையே. வமா அரசல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். உலகத்தாருக்கு பரக்கத்தை விட ரஹ்மத்து தான் இங்கு தேவைப்படுகின்றது. இன்பத்திலும் துன்பத்திலும் ரஹ்மத்தையே வைத்தாய், இன்பத்திலும் துன்பத்திலும் ரஹ்மத்தையே வைத்தாய், அந்த ரஹ்மத்தில் உன் கருணையின் கடாட்சமும் நிறைந்திருக்கு. பாத்தியா, இன்பத்தை மட்டும் நீ தேடாதே, துன்பத்திலும் ரஹ்மத் இருக்கு. அந்த துன்பத்தில் வரக்கூடிய ரஹ்மத் இன்பத்தை விட அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த துன்பம் என்பது என்ன? நிச்சயமாக உங்களால் பதில் சொல்ல இயலாது. ஒரு சிம்டம்ஸ் மட்டும் நாம் சொல்கிறோம். துன்பம் என்பது எதையெல்லாம் நீங்கள் உலகத்தில் செய்கின்ற அமல்களை கடினமாக நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கு துன்பம். 2.5 காய் தொழுது ஒளி செஞ்சுட்டு அங்கே போய் தொழுதுட்டு வரணும், மனப்பாருக்கு நரி மாதிரி ஊழையிடுவான், ஒட்டாய் விடுவான். ஆணும் சரி பொண்ணும் சரி, ஏமா ஜெயித்தோனு மினிஹாத்து எதிரிமா 2.5 காய் தொழுகுமாண்டா, ஆமாம் இப்போ தான் அடுப்படையில் நின்றுட்டு வந்தேன், இடுப்பா கடுக்குதுண்டுவா. எதிரி ஜெய்சி போய் சித்த குர்ஆன் ஓதுரி, குர்ஆன் ஓதலான்னு போனேன், எனக்கு காற்று பறிஞ்சிக்கிட்டே இருக்கு, ஒளி செஞ்சால் நிற்க மாட்டுது. பார்த்தீங்களா? அப்போ ஏதாவது ஒரு நுண்டி சாக்கை சொல்லி அந்த குர்ஆன் ஓதுவதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும் ஷைத்தானின் கோட்டைக்குள், இவர்கள் பாதுகாப்பற்ற கோட்டைக்குள் போய்விடுகின்றார்கள். ஆனால் என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகின்ற பொழுது, அவர்கள் துதிக்கின்ற பொழுது, யாருடைய உள்ளமும் நாமும் குர்ஆனை அணைத்து ஓத ஆரம்பிக்குகின்றதோ அங்கு ரஹ்மானின் பாதுகாப்பான கோட்டைக்குள் அவர்கள் அமர்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், சிந்திச்சு பார்க்கணும். அப்ப குர்ஆனை நாம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசும் ஓத முடியுமா? ஒரே நேரத்தில் ஓத வேணாம், சுப்புல கா ஜுசு ஓதுங்க. ஒரு ஜுசுவுக்கு எப்படி போனாலும் ஒரு 8 பேப்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க, சுப்புல 2 பேப்பர் ஓதுங்க. இன்ஷால்லா லோகரில் 2 ஓதுங்க, இன்ஷால்லா மகரிபில் 2 ஓதுங்க. எத்தனை? 6 ஆச்சா? அப்புறம் இன்ஷால்லா இசாவில் 2 ஓதுங்க. ஒரு ஜுசு முடிஞ்சு போச்சு, சிம்பிள். இதுக்கடையில் சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர் 100 100. பிறகு உங்களுக்கு ஹஜ்ஜு முராவை ஏற்றுக்கொள்ள வைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு முராவின் நன்மை, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் யுஹ்யி வயுமீத்து பியதில் கைர் வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர்.
ஒரு ஹஜ் உம்ரா நன்மை கிடைச்சி போச்சு. சிம்பிள்ங்க, ஒளி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி 3000 ஆண்டுகள் ஒரு காலில் விரலில் தவம் இருந்தாலும் கூட கிடைக்காத மாபெரும் மகத்துவ நன்மை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத கல்கிஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ரிலா நஃப்ஸிஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இதுன தர்சிஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் மிதால கலிமாத்திஹி. பார்த்தீங்களா, ஒரு நொடிங்க. அடுத்தது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி இதுன தரிசிஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. 3000 ஆண்டுகள் செஞ்ச நன்மை சுபஹானல்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. யா அல்லா, அற்பர்களாகிய எங்களுக்கு இந்த ஒரு அமலையாவது நிரந்தரமாக செய்ய வேடா அல்லா. மாணவியின் ரஹமத்தால், பரக்கத்தால், கிருபையால் எங்களுக்கு அதை செய்யவே. இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் இருக்கு, அது தஸ்பீஹ். ஹதீஸும் தஸ்பீஹும், யார் ஒருவர் ஒரு முறை இது சொன்னாரோ, வானம் பூமி அனைத்தையும் இறையில் 14 உலகத்தையும் அல்லாஹுடைய மீசானில் வைத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த தஸ்பீஹி, இந்த ஹதீஸை ஒருத்தர் சொன்னா, இத்தகைய மீசானில் வைக்கப்பட்டு இந்த தஸ்பீஹை வைத்தால் எல்லா 14 உலகத்தை விட இந்த தஸ்பீஹ் கிணக்கும் உண்டாங்க. சொல்லுங்களேன் நன்னூல்க, ஒரு 100 தடவை சொல்லுங்க. சிம்பிளாக உட்காந்த இடத்துல நன்மையாக படுத்துக்கிட்டு சொல்லுங்கள், நின்றுக்கிட்டு சொல்லுங்கள், வாக்கிங் போகும்போது சொல்லுங்கள், உறவு கொள்றீங்க புருஷனோட சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லப்போனால் சீக்கர்மா அஜரத்து சொல்கிறாடா. என்ன சீக்கர்மா, முன்னால் வர்ற உடனே பின்னால் யாருக்கு தெரியாமல் இருக்குது, நிக்காதுலேயே எல்லாம் விளங்கிட்டான். எங்களுக்கு விளங்காதது கூட இன்றைக்கி இந்த ஒரு 10 வயசு பையன் டிவியில் பார்த்து சொல்கிறான், இன்னும் சீனு பின்னால் வரப்போகுது, சாது வரப்போகுதுன்றான். அப்போது தரங்கட்ட வாழ்க்கையில் தன்னை தாழ்த்தி கொள்வதை விட தான் உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பது நினைப்பது இஸ்லாமின் மரபில்லையா? இஸ்லாத்தின் தாத்பரியத்தின் தத்துவத்தை அறிவதற்குண்டான அவகாசங்கள் ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க? எது சொன்னாலும் ஒரு நொட்டை சொல், எது சொன்னாலும் ஒரு மொட்டை சொல், எது சொன்னாலும் ஷைத்தானுடைய தடுப்பு. அதனால தான் என்னமோ கொஞ்ச நாளைக்கு முதல்ல முகாமில் போட போகிறேன்னுக்கிட்டு இருந்தானுங்க. ஏண்டா, இந்த குரான் ஓதாதவனும் தஸ்பீஹ் சொல்லாதவனும் வேணாம் முகாமுக்கு போட்டும்டா, அல்லாவே என்ன ஆடிட்டான் போல. சுபஹானல்லாஹ், எங்கே போட்டாலும் வாழ்க்கை தானங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை இவ்வுலகத்தில் விரும்புவதை போன்று நாளை அல்லாஹ் தூக்கி அவன் முகாமில் போடுவானே. சொல்றான் பாருங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஷர்ரி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் அஅரல அன் ஜிக்ரி, என்னுடைய ஜிக்ரை, என்னை ஞாபகப்பதை எவன் விட்டு விடுகின்றானோ, மறுத்து விடுகின்றானோ, ஃபஇன்ன லஹு மஈஷதன் லன்கா, அவனுக்கு ரொம்ப சிரமமான சித்தத்து கடுமையான தப்பித்து கொள்ள முடியாத பிடி பிடிக்கப்படும். அப்போ உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் அங்கே வாழ முடியாது. இந்த காரிதி மார்க்கெட்டை மாற்றிட்டானுங்க பார்த்தீங்களா, உள்ளே போனால் பையை தூக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ பையை தூக்கிட்டு தெருத்தருவா மிஸ்கின் அலையிற மாதிரி ஒன்று வாங்க ஒன்று போகணும். ஒட்டு மொத்த மளிகை கடை எங்கடா இருக்குன்றே தெரியலை. இது உலகத்தின் நமூனா, அல்லாஹுவின் நமூனா. அந்த கலாம் என்னும் கோட்டைக்குள் நீங்கள் நுழைந்து ஹுஸ்னுல் அஜிசாத், உடம்பை பேணி பாதுகாக்கக்கூடிய அந்த குர்ஆனுடைய ஆயாத்துக்களை நீங்கள் ஓதவில்லை என்று சொன்னால் மைஷதன் லன்கா, கடும் பிடியாக நாம் பிடிப்போம். அனில் ஹுதா வஸ்-ஸிக்ர் வத்தாயிலல் இபாததி, நேர்வழி அல்லாஹுவை ஜெபிப்பது, மார்க்கத்தின்
நல் நிலைகளில் மக்களை அழைப்பதற்குண்டான உபதேசங்கள் செய்வது. இதையெல்லாம் யார் மறந்தார்களோ மறுத்தார்களோ கடும்பிடியாக இருக்கும் அவங்களுக்கு. எனவே இந்த மைஷத்துல் அன்கா என்பது எப்பேற்பட்ட ஒரு கொடூர அசம்பாவிதமான மர்மிக்குள்ள வாழ்க்கை என்று சொன்னால், ஒரு மனிதன் குடும்பத்தோடு மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம் பேத்தியோட ஒரு மிடர் தண்ணீர் குடிக்க ஓர் மாத காலங்கள் முழுவதும் கிடைக்கவில்லையானால் என்ன துடிப்பிருப்பார்களோ, அதைவிட பல மில்லியன் இந்த மாயிஷத்தில் லன்காவில் இருக்கு என்பதை நாம் ஒருவரும் விளங்கி தார்மீக ரீதியில் ஆத்மாவின் நற்சிந்தனையை கொண்டு குர்ஆனை தன்னோடு இணைத்து குர்ஆனுல் ஹக்கீமை நாம் தினந்தோறும் நம் கண்களால் பார்த்து ஓதி படிப்பினை பெறுவதற்குண்டான வழிவாகைகளை அதிகமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் நல்சிறுகும் யோமல் கியாமா, கியாமத்தினால் என்று அந்த மக்களை நாம் எழுப்புவோம். ஆமா, இரண்டு நேத்திரம் கண்கள் தெரியாத குருடர்களாக எழுப்புவோம். அப்ப கால அந்த மக்கள் கேட்பார்கள், லிம ஹஷர்தனி ஆமா ரஹ்மானே, நான் ரெண்டு நேத்திரம் பார்வையுடையவனாக உலகத்தில் இருந்தேன், கார் ஓட்டிச் சென்றேன், பைலட்டாக இருந்தேன், வைலட்டாக இருந்தேன், நான் நினைத்ததையெல்லாம் புல்லட்டெல்லாம் ஓட்டி பட 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 புடு புடு புடுண்டு எல்லாம் போய் கொண்டிருந்தேன், ஆனா லிமஹர்த்தனி ஆமா, என ஏப்பா குருடனா ஆக்கியிருக்க, கண்ணே தெரியலையே, நீ எங்கே இருக்க, ரசூல்லா எங்கே இருக்காங்க, சொர்க்கம் எங்கே இருக்கு, நரகம் எங்கே இருக்குன்னு கேட்பான். குருட்டு பயலுக்கு பிறந்த குருட்டு பய. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வகது குன்த பசீரா, ஆம், உலகத்தில் நீ சொன்னது உண்மை, பார்வையுடையவனாக இருந்தாய், எல்லாமே நீ ஓட்டினாய், ஆனால் கால கதாலிக்க அத்தத்துக்கு ஆயாத்துனா, நம்முடைய ஆயாத்துக்கள் தெளிவான சட்டங்கள், மாணவியின் வழி திட்டங்களாகிய ரஹமத்துக்குரிய அமல்கள் உன்னிடத்திலே வந்தபோது ஃபனசீத்தஹா, மனிதனை நீ அதை மறுக்கவில்லையா, அதை வெறுத்தோடவில்லையா? அதேபோன்றுதான் வக்கதாலிக்க, துனியாவில் அந்த உபதேசத்தையும் மார்க்கத்தையும் தொழுகையையும் பாங்கு சத்தத்தையும் கேட்டு புறமுதுகு காட்டி நீ ஓடவில்லையா? அதுபோன்று அல் யௌமத்துன் சா, இன்றைய கயாமத்து நாளையில் நீ யார் என்பது எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன்றான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ். நஊது பில்லாஹி மின் ஹாலா ஹவல வலா குவத்த பில்லா பில்லா. சில பேர் சொல்லுவாங்க ஒரு கூட்டத்தில் பார்த்துட்டு, என்னடி பாத்திமா பார்க்கவே இல்லை, கொல்சம்பி கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் நான் உன்னை கவனிக்கலடி ரஹிமா. ஏண்டா ரஹிமா ஏழை கொல்சம்பி பணக்காரி, அப்போ அதில் கொழுப்பு வச்சிருச்சு, ஏழையை பார்க்குறதுல பணக்காரியை பார்க்குறதுல கண்ணு தெளிவாயிருச்சு, கண்ணு இல்லைங்க பணம் தெளிவாயிருச்சு. ஏழையை மதியுங்கள், மகத்துவமான மாணவியின் உம்மத்தை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக மதித்தது ஏழைகளைத்தான், அதனால தான் ஃபுக்ராக்களின் சோர்க்கத்தில் நான் இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் சிந்திப்போமா, அல்லது சிந்திப்பதற்குண்டான வழி வாசலிலாவது நாம் அமருவோமா? எனவே அல் யௌமத்துன் சா, நீ உலகத்தில் நபிமார்கள் வலிமார்கள் உலமாக்கள் நல்ல உபதேசிகள் சொல்லும் உபதேசங்களை எல்லாம் அசால்ட் செய்து ஒரு குறை கூறி ஒரு நுக்தா வச்சு அவர்களை கேவலப்படுத்தி நீ மறந்தது போன்று நாம் மறந்தோம். கதாலிக்க, அதுபோன்று தான் நஜ்ஜி மன் அஸ்ரஃப, மனுஷியை பின்பற்றி வாழ்ந்தவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். எப்பேற்பட்ட கூலி, வலம் யூமினி பி ஆயாத்தி ரப்பிஹி,
அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களை பொய்ப்பித்தார்கள், ஈமான் கொள்ளவில்லை. வல அதாபுல் ஆகிரத்தி அஷத்து வாபுகா. சுபஹானல்லாஹ், உலவலா குவத்தை இல்லா பில்லா. இந்த சூரா வேங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த சூரத்து தாஹாவில் ரசூலுல்லாவுடைய பேரை கியாமத்தில் அல்லாஹ் சொல்கிறான் தாஹா. அந்த செல்ல தாஹாவின் சூறாவில் தான் இந்த ஆயத்து வருது. எப்படி வருது? வல அதாபுல் ஆஹிரா, மர்மையின் கொடூர அதாப் இருக்கே அஷத்து, கோரப்பிடியாக இருக்கும். அபுகா, இப்போ நீ மறைஞ்சு மறைஞ்சு சொகுசா உலகத்தில் வாழ்ந்து குர்ஆனையும் மாணவியையும் உலமாக்களையும் மறுத்து குறைதூறி திரிஞ்ச குண்டனே, உன்னை குண்டர் சட்டத்தில் இங்கே நான் கைது செஞ்சிருவேன்ட்டான்ல. ஆக மாணவியின் மீது அதிகமாக செலவாத்து ஓதுங்க. செலவாத்துக்களிலே சிறந்தது இன்னது என்பதை விட, ஜிலேபி முன்னாலேயும் சுட்டாச்சு பின்னாலேயும் சுட்டாச்சு, ஒரு அண்டா நிறையா இருக்குது உங்கள் கைக்கு எது வருதோ அந்த ஜிலேபியெல்லாம் ருசிக்கும், ஒட்டுமொத்த அண்டாவில் இருக்கிறதும் ருசிக்கும். அது மாதிரி செலவாத்தில் அது இது என்பதை விட உங்களுக்கு எது தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் நினைக்கும் அந்த எண்ணத்தை விட அதிகமாக நன்மை பாவிக்கக்கூடியது. குறிப்புக்கு சில சிறப்புகள் சொல்லியிருப்பாங்க, வெள்ளிக்கிழமை இது ஓதுனா நல்லது, அது ஓதுனா நல்லது. இப்போ முன்னால் கூட நாம் சொன்னோம், செலவாத்துக்களில் ரொம்ப சிறந்தது என்ன? செலவாத்து. தஸ்பீகளில் சிறந்தது 3000 ஆண்டுகள் ஓதுனாலும் கிடைக்காத நன்மை ஒரு தஸ்பீகில் இருக்குண்டு. இதெல்லாம் ஓதிக்கங்க எழுதி வச்சு. அப்போ நாளைக்கு அல்லாட்ட போகும்போது ஏதோ ஒரு சந்து புந்திலையாவது நாம் தப்பிச்சுக்கலாம். நாம் ஓதுனதுனால நம்ம மூஞ்சியை பார்த்து ரப்பு இறக்கப்படுவான். ஒரு குற்றவாளியை ஒரு ஜட்ஜி தண்டிக்கின்ற பொழுது அவர் கோபமாக இருந்தாலும் கருணை முகத்தோடு தான், பாவம் நல்லவனாக இருக்கான் குற்றம் செஞ்சிட்டானேன்னு பார்ப்பான். இப்போ மனுஷனுக்கே இவ்வளோ இறக்கம் வரும்போது, நம்மை படைத்த அல்லாஹ் தன்சீலுமிர் ரப்பிர் ரஹீம் நஸல பிஹி ரூஹுல் அமீன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன் என்றெல்லாம் பல வர்ணனைகளில் இறக்கப்பட்ட குர்ஆனுடைய எஜமான் கலாமுல் ஹக்கீம் கலாமுல்லாம். அதை ஓதுறதுனால அந்த தசாபீகளை நம்ம வாயினால் திறந்து கொஞ்சம் அந்த முத்து கொட்டாத வாயில் நாம் சொல்கிறதுனால என்னங்க இருக்குது? ஓதுங்க. ஒரு கிறிஸ்டியன் உளறிட்டே போனானா எல்லாம் அவனை கல்லால் அடித்தாங்களாம், திட்டினாங்களாம். ஒரு நல்ல சிறந்த அறிவாளி போயிட்டே இருந்தாராம், அந்த கிறுக்கனுடைய இரண்டு கைகளை பார்த்து முத்தமிட்டு நெத்தியில் முத்தமிட்டாராம். அப்போ அந்த கிறுக்கர் கேட்குறாரு, ஐயா பெரியவரே, உங்களை பார்த்தா ஒரு இறக்க சிந்தனையுடையவராக இருக்கீங்க. எல்லா மக்களும் என்னை அடிக்கிறாங்க, உடம்பில் ரத்தம் வடியுது, ஆனால் நீங்கள் மாத்திரம் அந்த ரத்தம் வடியக்கூடிய கையையும் நெத்தியும் முத்தம் குஞ்சுறீங்களே, என்கிட்ட என்ன சிறப்பு அமல் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு கேட்டார். அப்போ அந்த அறிஞர் சொன்னார், ஆம், உன்னிடத்தில் ஒரு உயர்வான குணத்தை நான் பார்த்தேன். இந்த குணம் ரப்புடைய குணம், ரசூலின் இரக்க குணம் என்று சொன்னார். அப்படியா, என்னங்க அப்படின்னு கேட்டார். ரஸ்பிர் வமா சபுருக்க, நீ பொறுமையாயிரு, பொறுமையாளர்களோடு சேர்ந்து உன் பொறுமைக்கு எல்லை இல்லை, பொறுமையாக இருன்னு சொன்னான்லா. ஆனால் அந்த அல்லாஹுடைய ரசூலுடைய பொறுமைக்கு பிறகு உங்களிடத்தில் நான் பொறுமையை பார்க்கின்றேன், அதனால் உயர்ந்தவர் என்று நான் முத்தமிட்டேன். அப்போ அழுது சொன்னாராம், என்னை அடித்தவர்களையெல்லாம் நீ மன்னி ரப்பே, என் இரத்தம் பூமியின் மீது வடியும் போது பாவ இரத்தமாக ஆக்காதே, நானோ பாவி, எனக்குள் என்னை நானே அழித்து கொண்டேன். எவ்வளோ உயர்ந்த குணம் பார்த்தீங்களா? இந்த நற்பண்புகள் வருவதற்குரிய வழிவாகையிலைத்தான் இந்த குர்ஆனுல் ஹக்கீம் குர்ஆனுல் கரீம் நமக்கு சொல்லுது. விளங்குதா? தஹா, என்னுயிர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்புகள், அல்லாஹ்வின் குணாதீச லட்சணங்கள் குர்ஆனிலே அமைந்திருக்கின்றது.
ஆகையால் நீங்க அதிகமாக அமல் செய்யுங்க, துழுவுங்க, டெய்லி ஒரு ஜுசு குர்ஆன் ஓதுங்க. அந்த குர்ஆனின் மகத்துவத்தால் நம்மை இறையின் பேரால் நம்மை இணைக்குகின்ற அந்த நிலை, இரண்டு நதிகளை ஒன்று சேர்ந்து ஓர் முனை நதியாக ஒரு குறிப்பிட்ட மாகாணத்திற்கு அனுப்புவதை போன்று நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி இந்த குர்ஆன் தொழுகை தசாபீஹ் திக்ர் ஃபிக்ர் மும்முனை நதிகளும் சுவர்க்கத்தின் நீராறில் கொண்டி, மதுவாறில் கொண்டி, பாலாறில் கொண்டி, தேனாறில் கொண்டி கலக்கப்பட்டுத்தான் ஹவுலுல் கௌசர் கிடைக்கும் என்று நீங்கள் உறுதி கொண்டால் மாணவியின் மகத்துவத்தை உணருங்கள். அல்லாஹ்வின் அருளாகிய சிம்டம்ஸை நீங்கள் நம்புங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டுமாக. குர்ஆனை அனுதினமும் ஓதுகின்ற நாம் அறிவில் சிறந்தவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. சலவாத்தின் மகிமையால் இந்த உலகம் முழுவதும் பொங்கி பூத்து குலுங்கி எத்தகைய பின்னால் வரக்கூடிய சமுதாயமும் கஷ்டப்படாமல் வம்ச வழி வாகைகளோடு நிறைந்து சீர்த்த தோட்டங்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத் செய்கிறாங்க, மன் கர அல் குர்ஆன், ஒரு மனிதன் குர்ஆனை ஓதினால், தொழுகையிலே ஒரு குர்ஆனை ஒரு மனிதன் ஓதினால், குர்ஆனுடைய ஆயாத்துக்களை ஓதினால், கான லஹு பிகுல்லி ஹர்ஃபின் மிஅத்து ஹஸனா, தொழுகையில ஒரு ஒரு ஹர்ஃபுக்கும் நூறு நன்மை. வமன் கர அல் குர்ஆன் ஃபி கைரி ஸலா, ஒரு மனிதன் தொழுகை இல்லாத நேரத்தில் குர்ஆனை ஓதுனா, அலா உதுஇ, ஒளி செஞ்சிருக்கான், குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கான், ஃபலஹு பிகுல்லி ஹர்ஃபின் ஹம்ச இஷ்ரூன, ஹம்சுண்டா அஞ்சு, இஷ்ரூனுண்டா இருபது, இருபத்தைந்து நன்மைகள் அந்த மனிதனுக்கு ஒரு ஒரு ஹர்ஃபுக்கும் வழங்கப்படும். வமன் கர அல் குர்ஆன, ஒரு மனிதன் ஆணானாலும் பெண்ணானாலும் சிசுவானாலும் குர்ஆனை ஓதினால், அலா கைரி உது, ஒளி செய்யலை, அல்ஹம்து குல் யா ஐயுஹல் காஃபிரூன், இன்னான்ஸல்னா, லக்கத் சதக்கல்லா, முஹம்மதுர் ரசூலுல்லா, இது போன்றுள்ள ஆயாத்துக்களை, அல்லது குர்ஆன கையில் தொடாமல் சில மனநமிட்ட ஆயாத்துக்களை ஒரு மனிதன் ஒளி இல்லாமல் ஓதுவானேயானால், பலகு அஷர ஹசனார், ஒளி இல்லாமல் ஓதக்கூடிய அந்த சிறிய சிறிய சூறாக்களின் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பவத்து நன்மைகள். அப்போ மூன்று பிரிவு, தொழுகையில் ஓதுனா நூறு, குர்ஆனை ஒளி செஞ்சுட்டு உட்காந்து ஓதுனா இருபத்தஞ்சு, ஒளி இல்லாமல் சின்ன சூறாக்கள், குர்ஆனை தொடக்கூடாது ஒளி இல்லாமல். அவன் சில பேர் ஜனாபத்தோடு தொடரான்லாம் சொல்கிறான் நன்னூல்க, அதெல்லாம் உங்களுக்கு விதிவிலக்கு, ஹராமாக்கப்பட்டிருக்கு, தொடக்கூடாது நீங்கள் குர்ஆனை. லாயமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன் தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன், இதை விட என்னடா ஆயத்துக்கள் வேணும், பொசவட்ட பயல்களா, ஆதாரத்தால் தன்னை அரக்கனாக அடையாளம் காண்பிக்கின்ற குருட்டு ஆண்களும் பெண்களும் தன்னை அழித்து கொள்ளும் மாயை மறந்து ஈமானின் நீங்கள் ஒளி வீசுங்கள். எனவே ஒழுவோட ஓதுனாக்க பத்து இருபத்தஞ்சு நன்மை, ஒளி இல்லாமல் சின்ன சின்ன சுறாக்களை மனநமிட்டு ஓதுனா அதுக்கு ஒரு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை. எனவே குர்ஆன் அல்லாஹ்வின் திக்ராக இருக்கின்றது. வமன் ஆயிரலான் திக்ரின்னு சொல்கிறான்ல, என் திக்ரை நீங்கள் மறக்காரங்க, அப்படி மறந்துட்டீங்கன்னா மாயிஷத்தன்கா, வறுமையில் நீங்கள் வாட்டப்படுவீர்கள் என்று சொல்லி காமிக்கிறான். ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தோழ தோழிகளே, நண்பர்களே, நாம் இல்லங்கள் தோறும் குர்ஆனின் மகிமையை எடுத்து ஓதி நமது வாழ்க்கையில் செயலாற்றி ஜெய்சீலம் பெறுவதற்குண்டான வழி வாகைகளை நாம் அதிக அதிகம் செய்து கொள்வோமானால் இந்த குர்ஆன் நமக்கு மூன்று நிலைகளை சிபாரிசு செய்யும். ஒன்று வாழ்க்கை, இரண்டாவது சக்ராத் என்னும் மரணம், மூன்றாவது கபர். இது அன்னில் மஹ்ஷர், எல்லாம் கொடூரமான நாளில் தத்தளிக்கின்ற பொழுது இந்த குர்ஆனின் நிழல் இந்த மனிதனுக்கு குளுமையை ஏசியாக இருக்கும் என்பதில் எத்தகைய சந்தேகமில்லை. எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை கற்றுணர்ந்தவர்களாக
நாம் எப்பொழுதுமே ஒழுவோடு ஏக்கஞ்சத்தனத்தோடு வாழணும். ஒழுவோடு, ஒழு என்பது மனிதனுக்கு ஃபண்டமெண்டல், உலகத்தில் பொருள் அது அத்தியாவசியம். அதுபோன்று ஒரு ஒழு என்பது அல்லாஹ் ரசூலை சந்திப்பதற்கு அத்தியாவசிய பொருள். அது பொருளாதாரம், காசு இருந்தால் தான் டீ குடிக்க முடியும், புகல் பிரிட்ஜுகள் பிரியாணி திங்க முடியும். அது மாதிரி ஒழு இருந்தால் தான் எந்த அமல்னையும் உள்ளே போக முடியும், அல்லாவையும் அல்லாட்டையும் போக முடியும், ரசூல் அல்லாட்டையும் போக முடியும். அத்தகைய ஒரு அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து எங்களுடைய அகம்பாவத்தால் நாங்கள் எங்களை அழித்து விடாமல் உன் மகத்துவமிக்க குர்ஆனுல் ஹக்கீம், குர்ஆனுல் கரீம், குர்ஆனுல் கலாமுல்லா அதை நாங்கள் மதித்து மாணவியின் மகத்துவத்தை உணர்ந்து அதிக அதிக செலவா தோதி அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மது வஆலா அலி முஹம்மத் வபாரிக் வஸல்லி மலை என்ற போன்ற அருளை நாங்கள் பெற்றவர்களாக வாழ முயற்சிப்போம். நீ எங்களுக்கு நீ வழிவகை செய்து கொடுப்பாயாக. ரஹமத்துல்லில் ஆலமீனுடைய ஷஃபாத்தால் எங்களுடைய குடும்பத்தார்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய மனைவி, மக்கள், பேரம் பேத்தி, கியாமத் நாள் வரை கூட உம்மத்தே முகமதே அனைவருடைய பாவங்களை மன்னித்து குறிப்பாக முழு உலகத்திலும் ஈமான்தாரிகளை சாந்தி சமாதானத்தோடு வாழ வைப்பதோடு வாலா இபாதில்லாஹி சாலிஹீன் அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையின் கீழ் முழு உலக மக்களையும் குறிப்பாக இந்தியர்களையும் ஒரு தோள் கொடுத்து ஹிதாயத்தின் பக்கம் நீ அழைத்திடுவாயாக. எல்லா மக்களுக்கும் பேருபகாரம் செய்யக்கூடியவர்களாக இந்தியாவினுடைய மக்கள் ஒருவருக்கொருவர் பேருபகாரம் உதவிகளையும் செய்து கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உதவக்கூடியவர்களாக தோள் கொடுத்து நிற்பாட்டி வைப்பாயாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாத்துனி மினல் முஸ்லிமீன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்.